வணக்கம். வணக்கம். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இந்த தேர்தலில் தான் முதல் தடவையாக களமிறங்கி இருக்கின்றது. இந்த தேர்தலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள், மக்கள் மத்தியிலான செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக கூற முடியும். இது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் முதலாவது தேர்தலாக இருந்தாலும் நமது கட்சியின் தலைவர் சந்திக்கும் முதலாவது தேர்தல் இதுவல்ல. அதேபோல் நமது கட்சியின் தலைவர் மக்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். 7 வருடங்களாக மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் சேவையில் ஈடுபடும் ஒருவர். அந்த அடிப்படையில் நமது கட்சியின் தலைவர் மாண்புமிகு நீதியரசர் விக்கேசன் ஐயா அவர்கள் மக்களுக்கு நன்றாக பழக்கப்பட்ட ஒருவர். அந்த அடிப்படையிலே வந்து ஏற்கனவே பரிச்சயமான ஒரு முகம், பரிச்சயமான எண்ணங்கள், சித்தாந்தங்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கு சென்றாலும் இந்த தேர்தல் பிரச்சார வேலைகளிலே எங்கிறது எமது கட்சிக்கு அமோக வரவேற்பு இருக்கின்றது. இருந்தாலும் எமது சின்னம் புதிது. அந்த சின்னத்தை எவ்வாறு நாங்கள் அடிமட்ட மக்களிடமும் எல்லா முற்றாக கொண்டு செல்லுவது என்பது ஒரு சவாலாகவே இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் எம்மால் முடிந்தவரை அந்த சின்னத்தை கொண்டு செல்வதற்கான அனைத்து வேலைப்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். COVID-19 பிரச்சனை காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன பிரச்சார நடவடிக்கைகளின் போது. இவற்றை தாண்டி மக்கள் மத்தியில் உங்களால் சென்று எவ்வாறு பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடிகின்றது? நிச்சயமாக அது ஒரு அசௌகரியம்தான். இருந்தாலும் அந்த அசௌகரியம் என்று அந்த விடயம் வந்து நமக்காகத்தான், நமது பாதுகாப்பிற்காக, நமது மக்களுடைய பாதுகாப்பிற்காகத்தான் அந்த நடைமுறைகள் இருக்கின்றன. எனவே அவற்றை நாங்கள் கவனமாக பின்பற்றுகின்றோம். முக்கியமாக பெரிய கூட்டங்களை வைப்பதை நாங்கள் தவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் நாங்கள் சிறிய சிறிய பாக்கெட் மீட்டிங் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலான சந்திப்புகளைத்தான் நாங்கள் நேரில் சென்று மக்களுடன் மக்களாக இருந்து அதை நடைமுறைப்படுத்துகின்றோம். ஒரு நன்மை அதிலே என்னவென்று சொன்னால், நாங்கள் பெரிய கூட்டங்களை வைக்கும் போது மேடையிலே அரசியல்வாதிகள் அமர்ந்திருப்பார்கள், மக்கள் கீழே பெருந்தொகையான மக்கள் இருப்பார்கள். ஆனால் இது வந்து ஒரு 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 திசைப்பட்ட செய்தி மட்டுமே தான் செல்லும். என்னவென்றால், அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள் மட்டுமே மக்களை நோக்கி செல்லுமே தவிர மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்ற கருத்து வந்து உண்மையிலே அவ்வாறான சந்திப்புகளிலே இடம்பெறுவது இல்லை. ஆனால் இந்த COVID-19 தந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால், நாங்கள் சிறு சிறு குழுக்களாக மக்களை சந்திக்கும் போது நேரடியாக எமது கருத்துக்களை மட்டுமல்ல அவர்களுடைய கருத்துக்களையும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இதை பார்க்கின்றேன். எனவே இது நான் நினைக்கின்றேன், இந்த நடைமுறைகள், COVID-19 நடைமுறைகள் வந்து எமக்கு மக்களுக்கும் இடையிலான ஒரு 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 உறவை இன்னும் நெருக்கமடைய செய்திருக்கின்றது. அவர்களுடைய கருத்தை இன்னும் ஆழமாக கிரகிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் அது நான் அசௌகரியமாக இருந்தாலும் நடைமுறைக்கு நல்ல விடயமாகவே நான் பார்க்கின்றேன். மக்கள் மத்தியிலே நேரடியாக நெருங்கி பழகுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தமை அடிப்படையில். நீங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட கிழக்கு மாகாணத்தில் விக்னேஸ்வரன் ஐயா சென்ற போது அவருடன் பிரசார நடவடிக்கைகளுக்காக சென்றிருந்தீர்கள். கிழக்கு மாகாணத்தில் உங்களுடைய கூட்டணிக்கான ஆதரவு எவ்வாறு உள்ளது? வடக்கு மாகாணம் போலவே கிழக்கு மாகாணத்திலும் நிச்சயமாக தேர்தல் நெருங்க 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 நாம் உணர்கின்றோம் எமது கட்சிக்கான ஆதரவு அதிகரித்து வரும் நிலையை. அதற்கு முக்கிய காரணம் வந்து எமது சின்னம் புதிது. நீங்கள் சொன்னதை போல இந்த முறை தான் எமது கட்சி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி முதல் முதலாக தேர்தல் அரசியலிலே ஈடுபட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாளாக நாளாகத்தான் மக்களுக்கும் சமூக வலைத்தளங்கள், பத்திரிகைகள் மூலமாக சரியான செய்திகள் சென்றடைகின்ற போது அந்த ஆதரவு தளம் அதிகரித்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலேயும் அவர்களுக்கு ஒரு சரியான தெரிவு, நேர்மையான ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைமைத்துவம் என்பது பெரிய வெற்றிடமாகவே இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அவர்கள் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையிலே காணப்படுகின்ற இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாற்றாக அவர்கள் காண்கின்றார்கள் என்ற ஒரு உணர்வு மேலோங்கி இருந்ததை நான் கண்டுள்ளேன். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியால் முன்வைக்கப்படும் பிரதான கொள்கையாக என்னத்தை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய கொள்கை என்று சொல்லும்போது நிச்சயமாக அங்கே மக்களுடைய நலன் வந்து நடைமுறைக்கு சாத்தியமான அத்தனை நலன்களையும் நாங்கள் எவ்வாறு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான். வெறும் சித்தாந்தங்களை கதைத்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஆனால் நாங்கள் என்ன வழி வரைபடங்களை வைத்திருக்கின்றோம், நாங்கள் எவ்வாறு அவற்றை செய்து முடிக்கப் போகின்றோம் என்பதுதான் முக்கியமான விடயம். ஆனால் எமது அரசியல் தலைமைகள் இவ்வளவு காலம் அதை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்று உணர்கின்றேன். முக்கியமாக தமிழ் தேசிய
கூட்டமைப்பின் டிஎன்ஏயின் ஒரு குரல் நிலவல்ல அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார் அண்மையிலே, இதுவரை காலமும் நாங்கள் கவனிக்காமல் விட்ட ஒரு விடயம் என்னவென்றால் மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் நாலஞ்சு நாட்களுக்கு முன்னர். அப்போது உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கும் இவர்கள் இதே பொருளாதார அபிவிருத்தி மட்டுமல்ல மக்களுடைய ஏனைய தேவைகளையும் அத்தியாவசியம் என்று உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் எத்தனை தசாப்தங்கள் செல்லுமோ தெரியாது. அரசியல் மக்கள் அரசியலிலே ஈடுபடுகின்ற எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் தெரிய வேண்டிய மிக அடிப்படையான விடயம் வந்து மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி வந்து மிகவும் முக்கியமான அவர்களுடைய இருப்பு அவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்பதற்கு சமனாக சமாந்திரமாக மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி கல்வி அபிவிருத்தி கலாச்சார பண்பாட்டு ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக கருத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்கள். எமது கட்சி தலைவருடைய வழிகாட்டலின் கீழ் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை மிகவும் ஆழமாக உணர்ந்து புரிந்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி கட்டம் கட்டமாக மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது, அதே போல பொருளாதார மீட்சி பண்பாட்டு கலாச்சார மீட்சி கல்வியிலே உயர்ச்சி இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் மிகவும் சிந்தித்து திட்டமிட்டு அதற்கான வழிவரைபடங்களை தயாரித்து நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான கூட்டணி ஒரு மாற்று தலைமை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றான ஒரு தலைமையை உருவாக்கும் என்ற ஒரு கருத்து ஆரம்பத்தில் இருந்தே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் மத்தியில் இது தொடர்பான இவ்வாறான எண்ணப்பாடு காணப்படுகின்றது. மக்கள் மத்தியில் இருக்கும் கருத்து, மக்கள் மத்தியில் இருக்கும் எண்ணப்பாடு, அவர்களுடைய விருப்பு இவற்றைத்தான் நாங்கள் எமது முக்கியமான செல் நெறியாக நாங்கள் கருதுகின்றோம். என்னவென்று சொன்னால் நாங்கள் மக்கள் சேவைக்காக வந்திருப்பவர்கள். மக்களுடைய நலன் என்ன, அவர்களுடைய அவா என்ன, ஆவல் என்ன, வேணவாக்கள் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு அமைய திட்டம் வகுத்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே மக்களுடைய அபிலாசைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு தான் நாங்கள் செயற்படுகின்றோம். நீங்கள் கேட்டது போல மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு மாற்று தலைமையாக விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய தலைமையின் கீழே அமையக்கூடிய அந்த அரசியல் அணி அமைய வேண்டும் என்பது, அதற்காகத்தான் நாங்களும் அத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். விக்னேஸ்வரன் ஐயா தானாக விரும்பி இந்த அரசியல் பயணத்தை ஏற்றுக்கொண்டவர் அல்ல, தானாக விரும்பி இந்த சுமையை அவர் கட்சியை ஆரம்பித்தவர் அல்ல. இந்த சுமை மக்கள் மீது, மக்கள் சார்பான இந்த சுமை அவர் மீது திணிக்கப்பட்ட சுமை. அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவரிடம் அந்த பாரத்தை சுமத்திய போது அவர் தனது கடமையாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் தனக்காக சுயலாபத்துக்காக அந்த கட்சியை ஆரம்பிக்கவில்லை. அதேபோல் அந்த பொறுப்பை உணர்ந்து விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய அணியைத்தான் எல்லோரும் ஆதரிப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்வியிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு மாற்று தலைமை என்னும் போது நாங்கள் ஒரு பலமான அணியாக உருவாக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த கொள்கைகளை முன்னிறுத்தி ஒரு விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய தமிழ் மக்கள் கூட்டணியுடன் சேர்ந்து இணைந்து செயற்படக்கூடிய எல்லோருக்குமான ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் விடுத்திருந்தோம். இருந்தபோதும் அதிலே ஒரு கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாகி இருக்கின்றோம். அந்த விடயத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் சரியாக உணர்ந்து அதை பூர்த்தி செய்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக அவர்களுடைய எதிர்பார்ப்பாக என்னென்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் செய்வதற்கான அத்துணை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், எடுப்போம் என்றும் நான் சொல்லுகிறேன். புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் மக்கள், அதாவது ஈழத்தமிழ் மக்கள் உங்களுடைய கட்சி தொடர்பான இவ்வாறு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவை வழங்குகின்றார்கள். எமது உள்ளூரிலே வடக்கு கிழக்கிலே எவ்வாறான மக்கள் விருப்பு காணப்படுகின்றதோ அதே போலத்தான் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் நாளுக்கு நாள் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய சரியான கொள்கைகளை உணர்ந்து புரிந்து அவர்கள் பெருவாரியான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எமக்கு பின்னாலே தான் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அத்தனை பேருமே முக்கியமாக எமது கொள்கைகளை ஆதரித்து அவற்றை ஏற்றுக்கொண்டு விக்னேஸ்வரன் ஐயாவுக்கான ஆதரவை தொடர்ச்சியாக அவர்கள் செலுத்தி வருவதை நாங்கள் சமூக ஊடகங்களூடாக
சமூக வலைத்தளங்களூடாக நாங்கள் ஒவ்வொரு நாளுமே காணக்கூடியதாக இருக்கின்றது. முக்கியமாக புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஊடகங்கள் கூட தமது ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக காண்பித்து கொண்டிருப்பதை நாங்கள் அண்மைத்திய நாட்களிலே காண்கின்றோம். அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக நான் கருதுகின்றேன். என்னவென்று சொன்னால், அங்கு அவ்வாறான ஒரு சரியான புரிதல் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. நல்ல மாற்றம் அது. அந்த புரிதல் தான் அந்த மக்கள், அந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மக்களும் எமது அபிவிருத்தியிலே, எமது மக்களுடைய முன்னேற்றத்திலே பெரும் பங்கு வகிக்க வேண்டிய ஒரு ஒரு காத்திரமான ஒரு நிலைப்பாட்டை அவர்களிடம் இருக்கின்றது. எனவே அவர்களுடைய பங்களிப்பும் நிச்சயமாக முக்கியம். அவர்களுடைய புரிதலும் சரியாக இருப்பதனால் அது அண்மைத்த காலங்களிலே நிச்சயமாக அவர்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு பெரிய முன்னேற்ற பாதை நோக்கிய முன்னேற்றத்துக்கு நாங்கள் சென்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.